இன்னைக்கு எதை பத்தி நீ நம்ம பேச போறோம், எதை பத்தி கேட்க போற? இன்னைக்கு நிறைய பேர் வந்து பொறாமப்படுறாங்க இல்லையா, பொறாமை. நீ கூட நிறைய பட்டிருக்க நினைக்கிறேன், எனக்கு தெரியும். ஏய் தலையாட்டாத, கரெக்டாவே தெரியும். இந்த பொண்ணை பார்த்து பொறாமப்பட்டவன் தானே? எந்த நாள்ல நடந்த விஷயம்? எதுக்குத்தான் ஒரு பொண்ணையே பார்த்து பொறாமப்படுறேன்? என்னையா நீ பொண்ணை பார்த்து பொறாமப்படல, அவள் தாளந்தை பார்த்து பொறாமப்பட்ட. நீ வேற மனிதன் முகத்தை பார்க்கிறான், எனக்குள்ள இருக்கும் தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். ஆரம்பிச்சிட்டியா? மெசேஜ் போயிருந்தேன், பாயிண்ட்டுக்கு வா. பொறாமன்னா என்ன சொல்லு? ஞாபகம் இருக்கு நீ சொன்ன மாதிரி, ஒரு பொண்ணு ஒரு நாள் பாடிட்டு இருந்தா ஒரு ஃபங்க்ஷனில். அப்போது ரொம்ப நல்லா பாடிட்டு இருந்தா, பயங்கரமான டேலண்ட் இருந்துச்சு. ஆனால் எல்லோரும் ரசிச்சுட்டு இருக்கும்போது நான் என்ன எனக்குள்ளே ஓடிட்டு இருந்த விஷயம் வந்து, எப்படி இவன் மட்டும் நல்லா பாடலாம்? இவன் வந்து இதாக ஒரு டியூனில் தப்பு வந்துடணும், ஏதாவது ஒரு ராகம் ரொம்ப மிஸ் ஆகி ரொம்ப கேவலமாக இருந்தோம் அவளோட பாடுற பர்ஃபார்மென்ஸு, அது எப்படி அவன் மட்டும் நல்லா பாடலாம் அப்படின்னு எனக்குள்ளே அப்படியே ஒரு பொங்கிட்டு வந்துச்சு. ஒரு இந்த சாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டேன். ஆமாம், போய் அந்த மெயின் ஆஃபில் போனேன் நீ அப்போ கூட. இவ்வளோ மோசம்லாம் இல்லையா? அவன் உட்காந்து ஒரே சீட்டில் மைண்டில் யோசிச்சுட்டு இருந்தேன், அவ்வளோதான். பக்கத்தில் எங்கள் அப்பா இருக்க அதெல்லாம் பார்த்தாருன்னா அவ்வளோதான், தொலைச்சிடுவாரு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்படி இருக்கும் போது டக்குன்னு இன்னொரு தாட் வந்துச்சு அடுத்த சைடு. அது ஒரு நல்ல தாட் மாதிரி, இல்லை அப்படியெல்லாம் ஏன் யோசிக்கிற அப்படின்னு என்னை திட்டுற மாதிரி, எதுக்கு அவ்வளோ கெடுதல் யோசிக்கிற அவளுக்கு எதிராக? நீ உன்னை பாரு முதல்ல, நீ நல்லா அந்த மாதிரி பாடணும், நீ நல்லா அவளோட பெட்டராக பாடினா என்ன, நீ நல்லா வந்தா என்ன, உன்னை பற்றி யோசி அப்படின்னு இன்னொரு தாட் இருந்துச்சு. அங்கே ஒரு பேட்டில் நடந்துச்சு, குட் வர்சஸ் ஈவில்னு நிறைய போர் நடக்குதுல்ல நமக்குள்ள. நீயும் அதை அனுபவிச்சிருப்ப, அந்த நேரம் ஒரே போராட்டமாக தான் இருந்தது. ஸோ அந்த நேரம் சரி, ஆமாம் கரெக்டு தான், நல்லா புத்தி சொல்லுது இந்த எண்ணம், நான் வந்து சரியாக அது எனக்கு தெரியும், பரிசுத்தாவியானோட அந்த எண்ணம்னு. ஆண்டவரே எனக்கு பாவத்திலேருந்து ஒரு விடுதலையை தாரும். 1 யோவான் 1:7 ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும் சுவாமி, சுத்திகரிக்கட்டும் ராஜா. நன்றி ராஜா, நீர் வந்து தங்குவதற்கு நன்றி. எங்களுக்கு விடுதலை பெற்றுக்கொள்கிறோம், சந்தோஷமாக நாம் சொல்லுவோம், அதை பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. முழு விடுதலை, இன்றோடு முழு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் ஆமென்.